ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஆன்மீக அறிவியல் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. நம்முடைய சமயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விழாக்களும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் அறிவியலை உள்ளடக்கியதாகத்தான் இருக்கிறது. எந்த இடத்திலே விஞ்ஞானம் நிற்கிறதோ அந்த இடத்திலிருந்து மெய்ஞானம் தொடங்குகிறது அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் சொல்வார்கள். அதாவது பல பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எல்லாமே இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து 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 அறிந்து கொள்வோம் என்று நினைப்போம். ஆராய்ச்சி எங்கு நிற்கிறதோ அங்கிருந்து தான் ஆண்டவனுடைய ஆன்மீகம் தொடங்குகிறது என்பதுதான் ஒரு முக்கியமான ஒன்று. அந்த வகையில் இந்த நம்முடைய உலகமானது உருண்டையானதா தட்டையானதா அப்படின்லாம் நான் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. உலகம் உருண்டையானது அப்படின்னு சொல்லி கலிலியோ கலிலி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சமகால அறிவியலில் படிக்கிறோம். ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பாடம் நடத்தினார், உலகம் உருண்டையானது அப்படின்னு சொல்லி பாடம் நடத்தினார். வீட்டுக்கு வந்தான் பையன். வந்த உடனே புத்தகத்தை எடுத்து உலகம் உருண்டையானது உலகம் உருண்டையானதுன்னு படித்தான். படித்த உடனே தாத்தா கூப்பிட்டு, உலகம் உருண்டையானதா? உருண்டைன்னு சொன்னால் எப்படா நம்மளாம் இருக்க முடியும்? நம்ம உருண்டு கீழே விழுந்துட மாட்டோம் அப்படின்னு சொல்லி திட்டினார். அதனால உலகம் உருண்டையானதில் நேராக பாரு, தட்டையாக தானே தெரியுது. ஆக உலகம் உருண்டையானதல்ல தட்டையானதுன்னு தாத்தா சொன்னார். அப்படியா, சரி தாத்தா, உலகம் தட்டையானது உலகம் தட்டையானது. ஸ்கூலுக்கு போனால் பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே வாத்தியார் கேட்டார், உலகம் எந்த வடிவத்தில் இருப்பது அப்படின்னு கேட்ட உடனே உலகம் தட்டையானது அப்படின்னு சொன்ன உடனே வாத்தியார் அடி அடி செம வெளுத்து வாங்கிட்டார். ஏண்டா, நேற்று தான் பாடம் நடத்தினேன் உலகம் உருண்டையானதுன்னு, நீ தட்டையானதுன்னு சொல்கிறியே. அந்த பையனுக்கு ஒரே குழப்பம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, வாத்தியார் சொல்கிறாருங்கிறக்காக உலகம் உருண்டையானது உலகம் உருண்டையானதுன்னே சொல்லிக்கிட்டு இருந்தான். அவர் இம்போஷனும் கொடுத்தார், நீ நாளைக்கு வரும்போது 100 முறை உலகம் உருண்டையானதுன்னு எழுதிட்டு வர்ற அப்படின்னு. சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி எழுதிட்டே வந்தான். பிறகு தாத்தா கேட்டால் என்ன சொல்லணும், உலகம் தட்டையானதுன்னு சொல்லணும். வாத்தியார் கேட்டால் என்ன சொல்லணும், உலகம் உருண்டையானதுன்னு சொல்லணும். ஒரு கடத்தெருவுக்கு அந்த மாணவன் போகிறான். அந்த கடத்தெருவில் வலது பக்கத்தில் வாத்தியார் வந்தார், இடது பக்கத்துலேருந்து தாத்தா வந்தார். ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் சந்திக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேருமே கேட்குறாங்க, உலகம் உருண்டையானதா தட்டையானதா அப்படின்னு கேட்கும்போது அந்த மாணவன் சொல்கிறான், உலகம் பள்ளிக்கூடத்திலே உருண்டையாகவும் வீட்டில் தட்டையாகவும் இருக்கிறது அப்படின்னு சொன்னான். அப்படின்னு ஒரு நகைச்சுவையான கதை உண்டுன்னு சொல்வேந்தர் சுகி சிவமையா அவர்கள் சொல்வார்கள். உண்மையிலேயே உலகம் உருண்டையானது நமக்கு கண்ணுக்கு தெரியலை அப்படிங்கிறக்காக அது போயின்னு நம்ம சொல்லிட முடியாது. உலகம் உருண்டையானது என்பதை சமகால அறிவியலுக்கு முன்பாக நம்முடைய ஆன்மீக பெரியோர்கள் எப்பவோ சொல்லிவிட்டார்கள். குறிப்பாக திருவாசகத்தில் திரு அண்டப்பகுதி என்ற ஒன்று இருக்கிறது. அதில் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெறும் தன்மை வளப்பெறும் காட்சி அப்படின்னு மாணிக்க வாசக பிறந்தகை உலகம் உருண்டையானது என்பதை சொல்லிவிட்டார். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அப்படின்னு, அதில் உண்டை அப்படின்னா உருண்டைன்னு அர்த்தம். உண்டைக்கட்டின்னு சொல்கிறாங்கல்ல, உருண்டை என்பது பேச்சு வழக்கில் உண்டை என்று சில இடத்துல வழங்கப்படுகிறது. அந்த வகையில் உலகம் உருண்டையானது என்பதை மாணிக்க வாசக பிறந்தகை எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டார் என்பது ஒரு முக்கியமான ஒன்று. கவிச்சக்கரவர்த்தி கம்பர் உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவரு தலைவர் அண்ணவர்க்கே சரண் நாங்களே அப்படிங்கிற பாட்டில் உலகம் யாவையும் அப்படின்னு சொல்கிறார். என்ன உலகம் யாவையும்? உலகம்ங்கிறது ஒன்று மட்டும் இல்லை, எத்தனையோ உலகங்கள் இருக்கின்றன என்பதை போகிற போக்கில் உலகம் யாவையும் அப்படின்னு ரெண்டே வார்த்தையில் சொல்லிவிட்டார். இதை நம்ம ரிசர்ச் பண்ணி பல ஆய்வகங்களில் உட்காந்து எத்தனையோ விஞ்ஞானிகள் சேர்ந்து உலகம் பல இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் நம்முடைய பெரியவர்கள் போகிற போக்கில் சொல்லியிருக்கிறார்கள். சரி, உலகம் உருண்டையானது அப்படிங்கிறத பார்த்தோமே, இது வேறு எங்கேயாவது இதற்கான சான்றுகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. எப்படி அப்படின்னா, தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது உலகத்திற்கான வார்த்தை, குவலயம் அப்படின்னு. குவளை அப்படின்னாவே வட்ட வடிவமான உருண்டை வடிவமான அப்படின்னு அர்த்தம். குவலயம் அப்படிங்கிறத அந்த சொல்லினுடைய பகுதி குவலயம், அந்த குவளை என்கின்ற சொல்லே உலகம் உருண்டையானது என்பதை சொல்கிறது. சரி, உலகம் தன்னை தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது அப்படின்னு நம்ம அறிவியலில் படிக்கிறோம். இதை நம்முடைய தமிழ் சொல்லியிருக்கா, நம்முடைய ஆன்மீகம் சொல்லியிருக்கா என்று கேட்டால், நம்முடைய திருவள்ளுவ தேவநாயனார் யாரு, நம்முடைய திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உளவே தலை அப்படிங்கிறார். சுழன்றும் ஏற்பின்னது என்ற இடத்திலேயே உலகம் சுழன்று கொண்டு இருக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டார் நம்முடைய வணக்கத்திற்குரிய திருவள்ளுவ தேவநாயனார். இப்படியெல்லாம் பார்க்கிற போது நம்முடைய ஆன்மீகத்திலே
எத்தனையோ அறிவியல் உண்மைகள் பொதிந்திருக்கிறது. அதை நாம் எடுத்து பருக வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும். காரணம் தெரியாமலேயே நாம் பல காரியங்களை செய்து வருகிறோம். நம்முடைய சமயத்தில் அந்த காலத்தில் சொல்லுகிற போது பயத்தை சொன்னால்தான் அது பக்தியாக மாறும் என்பதற்காக செய்ய சொல்லிவிட்டார்கள். ஆனால் அந்த பயத்திற்கு பிற்பாடும் எத்தனையோ பல சிறப்புகள் இருந்திருக்கின்றன. குறிப்பாக அறிவியல் இல்லாமல் நம்முடைய ஆன்மீகமே இல்லை என்று சொல்லலாம். அப்படி நம்முடைய ஆன்மீகமாகிய பெரிய அண்டாவிற்குள் அறிவியலாகிய குண்டா அடங்கும். வாரியார் சாமி தான் சொல்லுவார், அண்டாக்குள்ள குண்டா போகும், குண்டாக்குள்ள அண்டா போகாது அப்படின்னு. அப்படி நம்முடைய விஞ்ஞானமெல்லாம் நம்முடைய மெய்ஞானமாகிய ஆன்மீகத்திற்குள் அடங்கும் என்பதை இன்றைய தினம் நாம் தெரிந்து கொண்டோம். ஆக உலகம் முரண்டை என்பதை இந்த நூற்றாண்டுகளுக்கு முன்பாக, எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய பெரியவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதை நாம் நினைந்து நாம் அதை ஏற்று போற்ற வேண்டும். ஆகவே நம்முடைய சமயம் என்பது வெறுமனே சடங்குகளுக்குள் மட்டும் நிற்காமல் அனைத்துமே தத்துவார்த்தங்களாக விஞ்ஞானங்களை உள்ளடக்கியதாக நாம் படிக்க படிக்க அறிந்து கொள்ள வியப்பை தருகிற ஒரு வித்தியாசமான சமயம் நம்முடைய சமயம், நம்முடைய ஆன்மீகம் என்பதை அறிந்து கொள்வோம், நாளும் முயல்வோம். நன்றி, வணக்கம்.